நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். எட்டாம் இடமும் ராகுவும் அப்படிங்கிற ஒரு சில நுணுக்கங்களை விளக்க இருக்கிறேன். அதில் பொதுவாக வந்து நம்முடைய சுபத்துவ பாபத்துவ அமைப்புகளில் சில நேரங்களில் என்ன சொல்லிட்டு வரேன் அப்படின்னு சொன்னால், எண்களுக்குள் இல்லை ஜோதிடம், சுபத்துவ பாபத்துவ அமைப்புகளுக்குள்ள தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, சில நேரங்களில் அந்த கேந்திரங்கள் மறைவிடங்கள் என்பதை நீங்கள் சுபத்துவ பாபத்துவ அமைப்புகளின் அடிப்படையில் உங்களுக்கு புரியணுன்றதுனால சில நேரங்களில் சொல்கிறேன். ஆயினும் இந்த கேந்திர கோண மறைவிடங்களை எங்கே எப்படி எந்த இடத்தில் பொருத்தி பார்ப்பது என்பது உங்களுக்கு கண்டிப்பாக அனுபவத்தின் அடிப்படையிலும் ஒரு பழக பழக ஞானத்தின் அடிப்படையிலும் கண்டிப்பாக ஒரு நிலையில் உங்களுக்கு வந்துவிடும். ஒன்பது கிரகங்களும் நமக்கு தேவைதான் என்கின்ற அமைப்பில் ஒரு நல்ல ஒரு ஜாதகத்தில் அனைத்து கிரகங்களும் அவைகள் லக்ன அசுபராக இருந்தாலும் கூட அவைகள் நட்பு நிலைமைக்கு கீழே இருக்கக்கூடாது அப்படிங்கிறது ஒரு ஒரு ஜோதிடத்தை தெளிந்த பிறகு வரக்கூடிய ஒரு அனுபவ அறிவாக இருக்கும். எத்தகைய ஒரு கிரகமாக இருந்தாலும் கூட ஒன்பது கிரகங்களும் ஒருவருக்கு தேவை. ஆயினும் அதில் நான்கு கிரகங்கள் அவருக்கு நன்மைகளையும் நான்கு கிரகங்கள் நன்மைகள் அல்லாதவைகளையும், இதில் தீமைகள்னு கூட நீங்கள் எடுத்துருக்க வேண்டாம். ஏன்னா கிரகங்களின் கூட்டு கலவை தான் மனிதன் அப்படிங்கிற நிலைமையில் கிரகங்களை பற்றிய புரிதல் அப்படிங்கிறது சுபத்துவ பாபத்துவ அடிப்படையிலும் பாரம்பரிய ஜோதிடங்கள் ஜோதிட அமைப்பு சொல்லுகின்ற அந்த மறைவிட கேந்திர கோணங்களின் அடிப்படையில் அமையணும். நான் சொல்லுகின்ற எண்களுக்குள் இல்லை ஜோதிடம் அப்படிங்கிறத வந்து பெரும்பாலானவங்க வந்து அந்த சுபத்துவ பாவத்துவ அடிப்படையில் புரிஞ்சிக்க மாட்டேன்றீங்க அப்படின்றதுனால தான் அதற்கு ஒரு கூடுதல் முக்கியத்துவம் கொடுத்து சொல்லுகிறேன். இருபது டிகிரி விதவை பெண்மணி அப்படிங்கிறத வந்து சனி குறிப்பார். அதிக வயதில் மூத்த பெண்மணி என்பதை செவ்வாயும் சனியும் குறிக்கும். ஒல்லியான பெண்மணி அப்படிங்கிறத ஒல்லியான பெண் அல்லது ஒல்லித்தன்மையை புதன் குறிப்பார். ஒரு கிரகங்களின் கூட்டு கலவை என்பது எத்தகைய நிலையில் இருக்குது அப்படிங்கிறதுல ஒரு சில விஷயங்களை நான் இங்கே சொல்லணும். சரி, டிகிரி கணக்கில் ஒரு மிக முக்கியமான ஒரு நுணுக்கத்தை இன்றைக்கு உங்களிடம் நான் பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். டிகிரி கணக்கில் நான் எப்படி ப்ரெடிக்ஷன் பண்ணுறேன் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது சில நேரங்களில் 22 டிகிரிக்கு அப்பால் இருக்கின்ற கிரகங்கள் ராகுவோடு இணையவில்லை என்பதை அடிக்கடி சொல்லி வர்றேன். 22 டிகிரிக்கு அப்பால் இருக்கின்ற கிரகங்கள் ராகு. இங்கே சனி 20 டிகிரியில் இருக்கிறார். ஒரு சந்திரன் வேகமாக நகருகின்ற கிரகமான சந்திரன் 22 டிகிரிக்கு அப்பால் இருக்கிறதுலையும் மெதுவாக நகரும் கிரகமான சனி 22 டிகிரிக்கு அப்பால் இருக்கிறதுலேயும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கிறது. இங்கே சனி 1 டிகிரிக்குள் இணைந்திருந்தால் ராகுவின் பாபத்துவம் கூடுதலாக இருக்கும். அதாவது அளவில் பெரிய கோள், அளவில் சிறிய கோள், தூரத்தில் இருக்கின்ற கோள், இந்த அமைப்புகளையும் பார்க்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த வீடியோவை போடுறேன்.